வணக்கம். இப்போ நம்ம வந்து இட்லி மாவு அரைச்சிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம இட்லி மாவு வந்து வெறும் ரேஷன் அரிசியில் தான் அரைச்சோம். 5 படி ரேஷன் அரிசிக்கு 1 படி பச்சை அரிசி போட்டு அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். அந்த பாருங்க மாவு எப்படி கட்டியாக அரைச்சிருக்கிற மாதிரிங்க, இட்லி சுட்டு காட்டுற மாதிரிங்க, சாஃப்டாக இருக்கும் இட்லி. இந்த மாதிரி பக்குவத்தில் அரைக்கணும். மாவு வந்து தண்ணியாக அரைச்சோம்னா இட்லி வராது. இது பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இந்த பாருங்க இந்த மாதிரி குறை குறைப்பாகவும் இருக்கணும் அரிசி, மழை மழப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே டைமில் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதை பாருங்க அப்படியே மாவு அப்படியே உரட்டினா அப்படியே உருண்ட மாரி வரும். இந்த மாதிரி அரைக்கணும். அரைச்சிட்டு அடுத்தது உளுந்து. உளுந்து பாருங்க, உளுந்தும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து அரைச்சோம்னா புஷ்ஷுன்னு கிளம்பும். எப்படி கிளம்பி எடுத்து பாருங்க. இது மாதிரி அரைக்கணும். அரைச்சி இந்த மாதிரி கட்டியானதும் இதில் வந்து நம்ம கரைச்சி இட்லி சுட்டோம்னா நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் ஒன்றா போட்டு கரைச்சி இட்லி செய்யணும். இது மாதிரி கரைச்சோம்னா நல்லாயிருக்கும் இட்லிக்கு. இதுமாரி கரைங்க, கரைச்சி இட்லி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.